இந்திய பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ரஷ்ய பயணத்தின் போது இந்த சிறப்பு மரியாதையை பெற்றுள்ளார். நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருதான த ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ த அப்போஸ்டல் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த விருதை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடிக்கு நேற்று வழங்கினார். ரஷ்யாவிற்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் மோடியின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு மிக உயர்ந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளதாக புட்டின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்ய விருது அறிவிக்கப்பட்டதற்கு பிரதமர் மோடி சமூக வலைதளங்களில் பதிலளித்துள்ளார். ரஷ்ய அரசாங்கத்தால் தி ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல் விருது வழங்கப்படுவதை தான் மிகப்பெரும் ஒரு கௌரவமாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விருதை 40 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்தோடு தனது ரஷ்ய பயணத்தின் போது புட்டினுடன் மோடி பல்வேறு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததோடு இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்ததாக மோடி தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, விவசாயம், தொழில்நுட்பம், புத்தாக்கம் போன்ற துறைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக தெரிவித்த அவர், மக்களிடையே நேரடி உறவுகளை வளர்ப்பதற்கும் இணைப்பை அதிகரிப்பதற்கும் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை உக்ரைனுடனான போரை அடுத்து ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர்களை விடுவித்து விரைவில் இந்தியாவுக்கு அனுப்ப ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடனான சந்திப்பில் இந்திய பிரதமர் மோடி இந்த விவகாரத்தை எழுப்பியதன் பின்னணியில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. துருக்கியின் மேற்கு கடலோர நகரமான செஸ்னிக்கு அருகில் உள்ள தீவொன்றில் இருந்து 7 அகதிகள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பயணித்த படகு விபத்துக்குள்ளானதாக துருக்கி உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் 19 அகதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் அவரை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த அனைவரையும் மீட்பதற்காக ஹெலிகாப்டர் ஒன்றும் 4 படகுகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக துருக்கி உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.